கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரான தனுஷ் அவர்கள் நடித்து வெளிவந்த பட்டாஸ் அப்படின்ற படத்தில் ஒரு நாயகியாக நடிச்சிருப்பாங்க மெஹ்ரின். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மொழிகளில் எல்லாம் படங்கள் நிறையா நடிச்சிருக்காங்க. தமிழில் சுசீந்திரன் அவருடைய இயக்கத்தில் வெளியான நெஞ்சில் துணிவு இருந்தால் அப்படின்ற படத்தின் மூலியமாக தான் நாயகியாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் விஜய் தேவராகொண்டாவோட நோட்டா அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் தனுஷோட சேர்ந்து பட்டாஸ் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. தமிழை விட இவங்க குறிப்பாக தெலுங்கில் தான் அதிகமான முன்னணி நாயகர்களோட அதிகமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிரபல தெலுங்கு நடிகரான வெங்கடேஷ், அருண், தேஜ், தமன்னா இவங்களோட சேர்ந்து நடிக்கிற F3 அப்படின்ற படம் தான் இப்போ நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே கூட்டணியோட F2 அப்படின்ற படம் வெளியாயிருந்தது. அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மெஹ்ரின் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஹரியானா மாநிலத்துக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 3 தடவை முதல்வராக இருந்த பஜன்லாலோடைய பேரனான பாவியா பிஸ்னோய் அப்படின்றவரோட திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இவங்களுடைய தந்தையான குல்தீப் பிஸ்னோய் ஹரியானா மாநிலத்தோடைய அதம்பூர் தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்கிறாரு. பாவியா பிஸ்னோயும் தீவிர அரசியல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. மெஹ்ரின், பாவியா பிஸ்னோய் இவங்களுடைய கல்யாணம் வந்துட்டு மார்ச் 12ஆம் தேதி ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கு தமிழ் திரையுலகினர் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி திரையுலகினர் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதே போல இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம தனுஷ் அவர்களோட சேர்ந்து ஒரு சில படங்கள்ல நடிச்ச காஜல் அகர்வால் முக்கியமா மாரி படத்துல நடிச்சிருப்பாங்க. சோ அவங்க இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய சாந்திமஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். கடந்த 27 வருஷங்களா இவங்க நல்ல சுவையான உணவை தந்து வந்துட்டு இருக்காங்க. நானுமே வந்துட்டு கடந்த 9 வருஷமா இங்கே நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இங்கே சாப்பாடு. அங்கே இருக்கக்கூடிய சாந்தி அக்கா, அதுக்கப்புறம் பாலகுமார் அண்ணா, இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு நல்ல கவனிப்போடு கொடுப்பாங்க. என்னுடைய ஹஸ்பண்டையும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணி அதில் 2 போட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய சாந்தி மெஸ்க்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான கஸ்டமர் கிடச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நிறையா மக்களும் இப்போ அங்கே அதிகமாக சாப்பிட வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாயிட்டிருக்குது. காஜல் அகர்வாலுக்கு அந்த மெஸ் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலான ஒன்று அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மெஹ்ரின் அவர்களுக்கு கல்யாண முடிவாயிருக்கு அப்படின்றத பற்றியும், காஜல் அகர்வால் சாந்தி மேஷை பற்றி அவங்களுடைய ட்விட்டர் பகுதியில் சொன்னதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேன், நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.